ரமலான் மெகா பேக் மஸ்கட்டேட்ஸ் இம்போர்ட்டட் டேங்க்ஸ் உடலுக்கு குளிர்ச்சி தரும் நன்னாரி சர்பத் சஞ்சா விதைகள் மற்றும் கடல் பாசி இவை அனைத்தும் வெறும் ரூபாய் 750 மட்டுமே. எங்களிடம் மினி பேக் மற்றும் மைக்ரோ பேக்கும் உள்ளது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். இப்போதே ஆர்டர் செய்திட கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். ராகுல் அப்படிங்கிற ஒரு ஆளை முடக்கி முட்டுக்கட்டை போடலாம் இப்படின்னு சொல்லி பாஜக வந்து ஒரு பகல் கனவு ஒன்று கண்டாங்க. ஆனா இப்ப நிலைமை எந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா, இங்க வந்து ராகுல் மட்டும் இல்ல, கூட பிரியங்காவும் சேர்ந்து ரெண்டு பேரை சேர்ந்து ஒரு புயல் மாதிரி கிளம்பி வருவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப நிலைமை வேற லெவலில் ஆகிப்போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா, இந்த வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்களாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மந்த நிலைமையிலேயே இருந்தாங்க. ஆனால் இப்போ நிலைமை எப்படி மாறி போச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனையினால காங்கிரஸோட தொண்டர்கள் எல்லாமே நல்ல வேற லெவலில் ஒரு புது தெம்போட எந்திரிச்சு வந்துட்டாங்க. அதுலேயும் டெல்லியில் பிரியங்காவோட தலைமையில் கூட்டின அந்த கூட்டம் இருக்கு, அது உண்மையில வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சம்பவம் இங்கே நடந்துட்டுருக்கும் போது ராகுல் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. ராகுல் ஒத்த மனுஷன், சும்மா நூற்றுக்கணக்கான ப்ரெஸ் மீட்டை வச்சு இவர் ஒரு ஆள் அங்கே பதில் கொடுத்துட்ருக்காரு. அதுலேயும் குறிப்பாக என்னென்னா, சில பாஜகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய மீடியாக்கள், அந்த மீடியாக்கள்லாம் இங்கே ஓடியா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாகவே சம்பவம் பண்ணி விட்டுருக்காப்புல. இதில் வந்து பிரியங்கா செஞ்சது தான் உண்மையாலே வந்து ஒரு சூப்பர் சம்பவம்னே சொல்லணும். ஏன்னா ராகுல் அப்படிங்கிற அந்த ஒரு ஆளை முடக்கிறது மூலிமா, இது வந்து ராகுலுக்கு ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையுமே முடக்கி அடித்து உடக்கக்கூடிய ஒரு வேலை. அப்போ இதை எதிர்த்து கண்டிப்பாக போராடி தான் ஆகணும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டெல்லியை சும்மா திணற வச்சாங்க. இப்போ இங்கே வந்து பிரியங்கா வந்து இந்த விஷயத்தை எங்கேருந்து டெல்லிக்கு மக்கள்கிட்ட கொண்டு போயிட போகிறாங்க, மக்கள்கிட்ட போனால் உண்மை எல்லாமே தெரிஞ்சிருமே அப்படின்னு நான் செஞ்சாங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டெல்லியில் 144 தடை ஒன்று போடுறாங்க. யாருமே போராட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவில் ஒரு 144 தடை போடுறாங்க. ஆனால் பிரியங்கா அந்த 144 இது எல்லாமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போய் பெரிய அளவில் நல்ல பெரிய கூட்டம் அங்கே எல்லா உண்மையுமே மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஒரு தரமான சம்பவத்தையே பண்ணியிருக்காங்க. பிரியங்கா அடித்த முதல் பால்லே 6 அப்படிங்கிறது இது மோடிக்கு எதிராக தான் சொல்லணும். ஏன்னா பிரியங்கா அந்த இடத்துல முக்கியமாக அவங்க பயன்படுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் ராகுல் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இது மாதிரி உலகத்திலேயே தலை சிறந்த யூனிவர்சிட்டியில் படித்தவர் எங்கள் அண்ணன். ஆனால் அந்த எங்கள் அண்ணனை பார்த்து தான் இவங்க வந்து பப்புன்னு சொல்லி இங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ இவங்க எங்கள் அண்ணனை பார்த்து பப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களோ, அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் ஜோடா யாத்திரான்னு சொல்லி நடந்தார். அந்த ஜோடா யாத்திரையில் லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு பின்னாடி போய் யார் யாரெல்லாம் பப்புன்னு சொன்னாங்களோ அவங்கள சும்மா சப்புன்னு அறையிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல பிரியங்கா பயன்படுத்தின அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எங்கள் அண்ணன் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மாதிரியான மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் வாங்கினாரு அப்படின்றத அழுத்தி சொல்கிறாங்க. ஏன் இந்த இடத்த இவங்க அழுத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம படாஜி இருக்காப்புலல்ல, அவர் வந்து ரொம்ப நாளாகவே என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட படித்து டிகிரி வாங்கியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருந்தாப்புல. சரிஜி, டிகிரி வாங்கினீங்களே அந்த சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் கொடுங்களேஞ்சி அப்படின்னு கேட்டால், சர்டிஃபிகேட்டா அதே எங்கேயோ தூத்துக்குடி பக்கமோ திருநெல்வேலி பக்கமோ வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை அவர் காட்டவே இல்லை. ஆர்டியில் கூட தகவல் கேட்டாங்க, ஆர்டியில் தகவல் கேட்டு இந்த மாதிரி ஜி டிகிரி படித்தேன்னு சொல்கிறாரு, அந்த சர்டிஃபிகேட் எங்கே தாங்க இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதனால தான் பிரியங்கா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அண்ணன் வந்து உலகத்திலே தலை சிறந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இது மாதிரியான யூனிவர்சிட்டியில் படித்தவர் அப்படின்னு சொல்லி அங்கே மோடிஜிக்கு எதிராக அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ராகுல் அங்கே பேசுனது பொறுத்த வரைக்கும் அந்த சில திருடர்களை தான் அந்த இடத்துல பேசினார். ஆனால் எத்தனையோ பாஜகவை சேர்ந்தவங்க எங்களோட குடும்பத்தை பற்றி என்னென்னலாம் நீங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா அந்த இடத்துல பட்டியல் போட ஆரம்பித்தாங்க. பாஜகவை சேர்ந்த பல பேர் வந்து எங்கள் அப்பாவை பற்றி தரக்குறைவாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, பாஜகவை சேர்ந்த பல பேர் எங்கள் அண்ணனை பற்றி ரொம்ப இழிவாக நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க, பாஜகவை சேர்ந்த பல முக்கியமான அமைச்சர்கள் எங்கள் அம்மாவை பற்றியெல்லாம் எவ்வளோ மோசமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, ஏன் பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் அவர் வந்து ராகுலுக்கு அப்பா யார் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டார். அப்போ இந்த அளவுக்கு மோசமாக இவங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஏன் சமீபத்தில் பிரதமர் மோடி கூட உங்கள் பேருக்கு பின்னாடி ஏன் நீங்கள் நேருன்னு போட்டுக்கல, ஏன் காந்தின்னு போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி அவர் இப்போ கூட எங்கள் குடும்பத்தை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக தான் பேசினாங்க. அப்போ இவங்க எல்லாம் இவ்வளோ தரக்குறைவாக, இவ்வளோ மோசமாக, இவ்வளோ இழிவாக பேசுவாங்க, இவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது, இவங்கள கைது செய்யப்படாது, இவங்கள நாடாளுமன்றத்தொட்டு வெளியில் தூக்கி போடப்படாது. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து திருடர்களை சுட்டி காட்டி பேசினா மட்டும்
அதை நீங்க இது பண்ணுவீங்களா, அதுக்கான நடவடிக்கை அதை நாடாளுமன்றத்துட்டு வெளியே தூக்க வேண்டிய வேலை செய்வீங்களான்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரதமர் மோடி இவர் ஒரு கோழ இவர் அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை அந்த இடத்துல மக்கள் அளவு பெரிய அளவில் அவர் மக்களை கூப்பிட்டு பல விஷயங்களை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அங்கே 144 தடை போடுறாங்க. யாருமே கூட்டம் கூட கூடாது சொல்லி ஒரு 144 போடுறாங்க. நீ என்ன தடை போட்டாலும் தடை அதை உடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே மக்கள்கிட்ட சும்மா புட்டு புட்டு வச்சாங்க. இப்போ அந்த பிரியங்கா செஞ்ச இந்த புரட்சி இருக்குல்ல, இது மூலயமா இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இவ்வளோ நாளாக வந்து இந்த வடமாநிலங்களில் காங்கிரஸ் கொஞ்சம் மந்தமாகவே செயல்பட்டு இருந்தாங்க, அந்த காங்கிரஸ் இன்னைக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக ஒரு தெளிவான களத்தில் இப்போ இயங்கக்கூடிய அளவுக்கு சம்பவம் சூப்பராக நடந்துட்டுருக்கு. சரி, வட மாநிலத்தில் தூங்கிட்டு இருந்த அந்த காங்கிரஸை இப்போ முழிச்சு களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, நம்ம தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பெருசாக அவங்கள்ட்ட ஆக்டிவே இல்லை. சில அறிக்கைகள் வெளியிடுதல், ட்விட்டரில் சில பதிவுகள், சில கண்டனங்கள், இதோட வந்து மேட்டரை முடிச்சிடுறாங்க. இதில் இன்னொரு படிக்கு மேலே நம்ம ராஜா வீட்டு கண்ணிக்குட்டி ஒருத்தர் இருப்பார்ல, கார்த்தி சிதம்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், இங்கே ராகுலை கைது செய்யணும், ராகுல் வந்து 2 வருஷம் ஜெயிலில் போடணும், அவரோட பதவியை பறிக்கணும்னு சொல்லி இவ்வளோ மோசமான அராஜகம் நடந்துருக்குது. கார்த்தி சிதம்பரம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் வந்து லூடோ கேமில் 60 கேம் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் வந்து அந்த லூடோ கேமில் விளையாடுனதை பற்றி இது போட்டுட்ருக்காரு. இவர் வந்து இப்போ மட்டுமில்ல, இவர் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரம் இதே மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பீகாரோட தேர்தல் நடந்துச்சு, பீகாரோட தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லி காங்கிரஸோட அடிமட்ட தொண்டன் வரைக்கும் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செஞ்சுருந்தாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பீகாரில் காங்கிரஸ் பெரிய அளவில் தோற்று போயிட்டாங்க. அப்போ தோற்று போயிட்டாங்க தெரிஞ்சோன்னே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுமே பெரிய அளவில் கவலையில் இருந்தாங்க. ஆனால் அப்போ இந்த காங்கிரஸ் இவர் கார்த்தி சிதம்பரம் மட்டும் அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் எதாவது நல்ல படமாக இருந்தால் சொல்லுங்களேன், ஃப்ரீயாக டைம் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலியாக கிண்டலாக கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் தான் பேசினார். அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை காங்கிரஸுக்கு எதிராக இந்த நாட்டு போயிட்டுருக்குது, நான் லூடோ கேமில் 60 கேம் வாங்கிட்டேங்க, 60 மார்க் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி பொறுப்பே இல்லாத நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா, யார் கட்சிக்கு தேவை யார் தேவையில்லை அப்படின்னு சொல்லி களை எடுக்கிற வேலையை தான் இங்கே காங்கிரஸ் முதல் செஞ்சே ஆகணும். எப்படி விடுதலை சிறுத்தை மாதிரியான கட்சிகள் வந்து அவங்களோட தொண்டர்களை எப்படி ஒரு கொள்கை அளவில் எப்படி தயார்படுத்தி வச்சுருக்கிறாங்களோ, அரசியல்னால் என்ன, நம்ம எந்த கொள்கையில் பயணிக்கிறோம், நம்மளோட எதிரி யார், மக்கள் நலன் எது அப்படின்னு சொல்லி எப்படி அவங்களோட தொண்டர்களை ஒரு கொள்கை அளவில் உருவாக்கியிருக்கிறாங்களோ, ஏன் நம்ம திமுகவே எடுத்துக்கிட்டால் கூட அவங்களோட தொண்டர்கள் எல்லாமே நம்மளோட திராவிட கொள்கைனா என்ன அப்படின்னு சொல்லி முழு பயிற்சியை கொடுத்து அவ்வளோ தரமாக உருவாக்கிட்டு வராங்க. ஆனால் காங்கிரஸில் இந்த கொள்கை சம்பந்தமான அந்த பயிற்சி, கொள்கை சம்பந்தமான அந்த விழிப்புணர்வு இல்லாதால தான் இந்த மாதிரி நாங்கள் லூடோ கேமில் வீடியோ கேம் விளாண்டுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரும், இன்னொரு சிலர் ஜெயிச்சதுக்கப்புறம் யார் பணம் கொடுக்குறானோ பணம் கொடுக்குற பக்கம் ஈஸியாக போடக்கூடிய செயல்கள் நடந்துட்டுருக்கு. அதனால் காங்கிரஸ் இந்த இடத்துல வந்து முதல் அடுத்த கட்ட வேலையை செய்ய முன்னாடி முதல் அவங்களோட உள்கட்சியை முதல் டெவலப் பண்ணி இங்கே கட்சிக்கு யார் தேவை யார் தேவையில்லை, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சிக்கு தேவை கட்சியோட கொள்கை இது தான், இப்படி செயல்பட்டால் தான் உள்ள வேலை அப்படின்ற வேலையை காங்கிரஸ் முதல் எடுத்தா வேண்டியது காலத்தோட கட்டாயம். சரி, இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் ராகுல் காந்தி என்ன செய்கிறாருன்னா, ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இவர் ஒத்த ஆள், சுற்றி நூற்றுக்கணக்கான அங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ரெஸ் பீப்பிளையுமே எல்லாருமே வர வச்சு ஒரு முழு பத்திரிகை சந்திப்பு ஒன்று நடத்துகிறாரு. உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவனுக்கு, ஒரு இயக்க தலைவனுக்கு, ஒரு கட்சியோட தலைவனுக்கு இதுதான் அழகு. அதாவது இவனோட கருத்து என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க முதல் மீடியாவை சந்திக்கணும், அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான அழகு. ஆனால் நம்ம ஜி இவர் ஆட்சிக்கு வந்து இந்த 9 வருஷம் ஆச்சு, இந்த 9 வருஷத்தில் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. இது வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட இன்னும் அவர் சந்திக்கலை. ஒரு தடவை அமெரிக்கா போயிருக்கும் போது அந்த இடத்துல அவர் யதார்த்தமாக வரும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியாலாம் லபகட் மூஞ்சி முன்னாடி வந்து மைக் நீட்டினாங்க, சார் இது ஜி இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு மைக் நீட்டினோன்னா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லி பத்திரிகையை பார்த்தோன்னே ஓ மை காட்னு சொல்லி விரண்டு தான் ஓடுறாரு. ஆனால் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் பல இடங்களில், இவர் ஒரு ஆள் அங்கே முன்னாடி எத்தனை மீடியாவில் இருந்தாலும் சரி பல காலேஜுக்கு போகப்பல, காலேஜில் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸு முன்னாடி வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் இவர் ஒத்தாலாக பதில் சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ இவர் அந்த தகுதி நீக்கம் செஞ்சோன்னே உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாரு. ஏற்பாடு பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாக்களும் முன்னாடி வந்துருச்சு, எல்லா மீடியாக்களும் கேள்வி கேட்குறாங்க, இவர் உரையாளர்களுக்கு அங்கே உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காப்புல. அதில் அவர் சொன்ன மெயினான விஷயம் அதுதான், நம்ம நாட்டில் வந்து முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை வந்து முழுக்க குரல் விலையை நிறைக்கக்கூடிய வேலைகள் தான் நடந்துட்டு இருக்குது,
இத்தனை நாளா வந்து மக்களை எப்படி எல்லாம் நசுக்கப்பட்டாங்க அப்படின்றத நான் எடுத்து எங்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். இனி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன முடக்கக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இப்படி ஜனநாயகத்துல இந்த குரல் வேலையை நெருக்கக்கூடிய நேரத்துல நான் எம்பியா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை எதிர்த்து நான் கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராகுல் ரொம்ப அருமையா அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாரு. இது எல்லாத்துக்கும் மேல இப்போ கூட ராகுல் வந்து அந்த அதானியோட விஷயத்த விடுற மாதிரி இல்லை. இது அண்ணல் காந்தியோட தேசமா இல்ல அதானியோட தேசமா அப்படின்ற கேள்விய இப்போ வரைக்கும் ராகுல் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அந்த இடத்துல ராகுல் வந்து நான் வந்து இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன நாடாளுமன்றத்துக்கு வரவிடக்கூடாத வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்க தான் செய்வேன். இப்போ கூட நான் கேள்வி கேட்கிறேன், அதானியோட ஷெல் நிறுவனத்துல 20,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது யாரு அப்படின்ற கேள்வியை இப்போ ராகுல் காந்தி கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அப்போ மொத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக இவர் நாடாளுமன்றத்தில் கேட்டுட்டு இருந்தாரு, அதை முடக்க பார்த்தாங்க. இனி ராகுல் என்ன பண்ணாரு, நான் நாடாளுமன்றத்தில் கேட்க முடியல, இனி மக்கள் மன்றத்தில் போய் நான் கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி தரமான சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்படி நூற்றுக்கணக்கான மீடியாக்களை வச்சு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் போது அந்த நூற்றுக்கணக்கான மீடியாக்களில் பாஜக ஆதரவு மீடியாக்கள், பாஜகவுக்கு சொம்பு தூக்குற மீடியாக்கள் இல்லாமலாம் இருப்பாங்க. அப்படி ஒரு மீடியாக்காரர் ஒருத்தர் ராகுல்கிட்ட கேள்வி கேட்குறாரு, சார் நீங்கள் வந்து ஓபிசி மக்களை இழிவுபடுத்திட்டீங்களே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஓபிசி மக்களை இழிவுபடுத்தினா பேசினாரு. அதாவது ராகுல் யாரோ ஒரு திருடனை பற்றி பேசினதை அதை வந்து மோடி ஒரு சமூகத்துக்கு எதிராக பேசினதா இவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த பத்திரிகைக்காரன் ஒரு படி மேலே போய் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, நீங்கள் ஒட்டுமொத்த ஓபிசி சமூகத்தையும் இழிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார். அதோடு தான் ராகுல் வந்து அந்த பத்திரிகைக்காரருக்கு சூப்பராக அவர் பதில் சொன்னார், ஏங்க பத்திரிக்கை துறைன்ற ஒரு நல்ல துறைங்க, அந்த துறையில் இருந்துக்கிட்டால் நீங்கள் பாஜகவுக்கு நீங்கள் வேலை செய்யணும், இது வேறு வேறு உங்களுக்கு வேறு தொழிலே கிடைக்கலையா, இப்படி நீங்கள் இதிலிருந்து நீங்கள் பாஜகவுக்கு தான் வேலை செய்வேன் அப்படின்னா எதுக்கு நீங்கள் மீடியாக்காரன்ற வேஷத்தில் வரணும், மீடியாக்கார வேஷத்தில் இருந்து நடிக்கணும், அதுக்கு நீங்கள் உங்கள் நெஞ்சில் வந்து பாஜக கொடியை குத்திக்கிட்டு பாஜகவோட சின்னத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யலாமே, அதுக்கு பிறகு வந்து கேள்வி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி சூப்பராக கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டு முடிச்சு இன்னொன்று சொன்னாப்புல, ஒருவேளை நீங்கள் பாஜகவோட கொடியை குத்திக்கிட்டு பாஜகவோட சின்னத்தை வச்சு என்கிட்ட கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஜகவுக்கு சொம்பு தூக்கின மீடியாக்கள் எல்லாருமே அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாப்புல. ஆக மொத்தத்தில் பத்திரிகை துறை, காட்சி ஊடகங்கள் இது மாதிரியான பல பேரை விலைக்கு வாங்கி இவங்களுக்கு சாதகமாக இவங்க சொல்லக்கூடிய செய்திகள் செய்தியாக வரணும் அப்படின்ற வேலைகளை செஞ்சாங்க. அதே மாதிரி சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இது மாதிரியான துறைகளை கையில் வச்சுக்கிட்டு எதிரிகளை முடக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகளோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நமக்கு எதிராக கட்சிகளே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டத்தையும் உருவாக்குனாங்க. ஆனால் எல்லாம் பண்ண இவங்களால் ராகுலை விலைக்கு வாங்க முடியல, ராகுலை அடக்க முடியல. அதோட தான் என்ன செஞ்சாங்கன்னா வேறு வழி இல்லாமல் ராகுலை ஏதோ ஒரு கேஸை எடுத்து இவரை 2 வருஷம் கைது, இவரை பதவி பறிப்பு, தகுதி நீக்கம் அப்படின்ற வேலையை செஞ்சுருந்தாங்க. ஆனால் இவங்க பண்ணதோட விலை என்ன போச்சு அப்படின்னா, இப்போ ராகுலோட சேர்ந்து பிரியங்கா ஒன்றா சேர்ந்து ரெண்டு பேரும் புயல் மாதிரி இப்போ பாஜக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக சொல்கிறோம், இந்த இவங்க கிளம்பி இருக்கக்கூடிய இந்த புயல் இது அந்த மதவரி கூட்டத்தை, இந்த சங்கி கூட்டத்தை அடித்து தும்சம் பண்ணோம். அப்படி கிளம்பி இருக்கக்கூடிய இந்த இந்த புயல்களுக்கு, இந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வீர வாழ்த்துக்களே நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஆர்வமாகவும் ஒரு படி மேலே போய் கொஞ்சம் ஆர்வ கோளாறாகவும் ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நீங்கள் மக்காவுக்கு போயிருக்கீங்க, புனித பூமிக்கு போயிருக்கிறீங்க, அங்கேருந்து நீங்கள் இந்த உலக விஷயங்களை பேசணுமா, இந்த அரசியல் விஷயங்கள்லாம் நீங்கள் பேசணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கொஞ்சம் ஆர்வ கோளாறுலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி கமெண்ட்லாம் கண்டுக்கவே மாட்டோம், தட்டி விட்டுறது. ஆனால் இந்த விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் நன்மையான காரியங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்துன்னு சொல்லி வெறும் நன்மையை மட்டும் இஸ்லாம் செய்ய சொல்லலை. இஸ்லாம் தீமையை எதிர்த்து பேச சொல்லுது, தீமைக்கு எதிராக நிற்க சொல்லுது. இதுதான் இஸ்லாம், நன்மையே செய்யணும், தீமைக்கு எதிராகவும் நிற்கணும். இன்றைக்கி நம்ம நாடு நிற்கக்கூடிய நிலமையில் எல்லா ஜனநாயகத்தோட குரல் வழி எல்லாத்தையுமே நசுக்கி போட்டுட்டு நாடே நாசமாக்கி ஒரு மதவரி ஆட்சி நடந்துருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மதவரியை எதிர்த்து மக்களுக்கான உண்மையை பேசுகிறது இருக்குல்ல, இதை நம்ம இந்தியாவில் இருந்தாலும் இதை பேசிதாகணும், மக்காவில் இருந்தாலும் பேசிதாகணும், மதீனாவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதை பேசுகிறது விஷயந்தான். இதை பேசுனா இஸ்லாம் இது நன்மையான காரியம்னு சொல்லுது. எப்படி நம்ம தொழுகை மாதிரியான நன்மையான காரியங்களை செய்கிறதும் ஒரு இபாதத்து, ஒரு வணக்க வழிபாடோ, ஒரு பாவம் நடக்குது அப்படின்னா அந்த பாவத்தை எதிர்த்து, அந்த தீமையை எதிர்த்து பேசுறது, அதுக்கு எதிராக நிற்கிறதும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வணக்க வழிபாடு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே தீமைக்கு எதிராக நம்ம துணிஞ்சு நிற்கணும் அப்படின்றத அழுத்தமாக இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.